மானே ரீசேப்பிங் த வேர்ல்ட்ஸ் ரெஸ்பான்சஸ் டு த டெரர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். டெரரிசத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிறைய மீட்டிங், நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சிலோட கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, நோ மணி ஃபார் டெரர் கான்ஃபரன்ஸ், இன்டர்போல் கான்ஃபரன்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெரரிசத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஆனால் பாஸ்ட் இன்சிடென்ட் பார்க்குறப்ப நிறைய டெரர் அட்டாக்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்லையும் சரி, இப்போ புதுசாக வர நிறைய அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 9/11 அட்டாக்ஸ் சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்துச்சு, அதை வந்து நியூ ஏஜ் டெரரிசம் சொல்லிட்டு நம்ம வந்து டெஃபினேஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மும்பையில் நடந்த 26/11 அட்டாக்கும் அந்த நியூ ஏஜ் டெரரிசம் கான்செப்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2015-16 பீரியடில் மட்டும் மேஜர் டெரர் அட்டாக்ஸ் வந்து நிறைய இடத்துல நடந்துச்சு சொல்கிறாங்க. 2015 பாரிஸில் வந்து சார்லி ஹெப்டோங்கிற ஆஃபீஸில் நடந்த அட்டாக்கு, அப்புறம் 2015 வந்து பார்டோ மியூசியம் சொல்லிட்டு துனிஸில் நடந்த அட்டாக்கு, அப்புறம் 2016 இஸ்தான்புல் நடந்த அட்டாக்கு, 2015 நவம்பரில் மறுபடியும் பாரிஸில் வந்து ரெண்டாவது அட்டாக் நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ டெரரிசம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட் அல்கொய்தா வந்து அவங்களோட ஓன் காலிப்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி டெரரிஸ்ட் என்டிட்டிஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2016 பார்த்தீங்கன்னா ஐஎஸ் வந்து நிறைய ஸ்பெக்டாகுலர் அட்டாக்ஸை வந்து அவங்களோட அலைஸோடு சேர்ந்துக்கிட்டு ஏசியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்காலெலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டெரரிசம் வந்து ரிமைன்ஸ் ஓம்னி ப்ரெசண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓம்னிசன் பர்சன் யாரும் சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, எந்த பிரச்சனையாலும் சால்வ் பண்ணுறவங்களும் ஓம்னிசன் பர்சன், ஓம்னி போட்டன் பர்சன் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெரரிசத்தை வந்து ஓம்னி பிரசன்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஓம்னி பிரசன்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அது வந்து இன்னும் இருக்குங்கிறதப்ப அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த லோக்கலிசம் பார்க்குறப்ப அந்த டெரரிசம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் வந்து த்ரெட்டாக ரிமைன்ஸ் த்ரெட்டாக இருக்குங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இன்னும் யூரோப்பு ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெரரிஸ்ட் குரூப் வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா, நார்த் வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹண்டிங் கிரவுண்டாக வந்து அல்கைதா, ஐஎஸ் டெரரிஸ்ட்டுக்கு அந்த பிளேஸ் இருக்குங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெரரிஸ்ட் குரூப்ஸ்க்கு வந்து இங்கே வந்து லிங்கேஜஸ் வந்து இருக்குங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகிறப்ப நமக்கு வந்து அது பெரிய த்ரெட்டாக மாற சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டை வந்து டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கீமெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டீசென்ட்ரலைசேஷன் வந்து இப்போ டெரரிஸ்ட்டு வந்து அந்த டெரரிஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோயம்புத்தூரில் வந்து நடந்த ரீசெண்டாக நடந்த அட்டாக், கர்நாடகா மங்களூரில் நடந்த அட்டாக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெரரிசம் வந்து டீசென்ட்ரலைசன் ஆகுதுங்கிறத வெளிக்காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மெசர்ஸ் என்ன மாதிரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் ஏஜென்சி வந்து வேர்ல்டு ஓவரில் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸ்லையுமே என்ஐஏ, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து என்ஐஏ இருக்க மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து அந்த கவுண்டர் டெரரிசம் ஏஜென்சி இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்கில்ஸையும் கேப்பபிலிட்டிஸையும் வந்து கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எல்லா கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நியூ ஏஜ் டெரரிசத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப கோஆர்டினேஷன் வேணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் டாக்டிக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் மற்ற கண்ட்ரிஸ் கூட அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ நியூ பேட்டர்ன்ஸ்லாம் வந்து டெரரிசம் எமர்ஜ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எனபிள்டு டெரரிசம், ரிமோட் கண்ட்ரோல் டெரரிசம், ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்குங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம எமர்ஜ் ஆகணும்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் எனபிள்டு டெரரிசமும் இப்போ எமர்ஜ் ஆகிட்டுருக்கப்ப, இப்போ டெரரிசம்லாம் டெரரிஸ்ட் வந்து அவங்க வந்து இப்போ சயின்டிஃபிக்கலாக எமர்ஜ் ஆகிறப்ப அதை ஸ்டாப் பண்ணுற கவுண்டர் டெரரிசமும் அதுக்கேற்ற மாதிரி எமர்ஜ் ஆகுங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.